அரங்கத்தீவிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் அறிவழகன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் காரைக்கால்லேருந்து, காரைக்கால் பக்கத்தில் நெடுங்காடுன்ற இடத்துலேருந்து நான் வரேன். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமாகவே இங்கே வந்துட்டுருக்கேன். நான் குடியில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும், யார் மூலயமா வந்தீங்க? நான் வந்து கவனகர் ஐயா வழியாக அவங்க மூலமாக எனக்கு தெரியும். அது வழியாக நான் இங்கே வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு குடியில் வர்றது எப்படி இருக்கும், ஐயா பார்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி எங்களுக்கு? ஐயாவை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஐயாட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம்னா அதுக்கப்புறம் பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐயா சொன்ன மாதிரி அந்த திருவிளக்கு பூஜை வந்து தொடர்ந்து நாங்கள் வியாழக்கிழமை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த இங்கேருந்து விளக்கு வாங்கிட்டு போனோம், அதை வச்சு நாங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரோம். அதுவும் ஐயாவோட அருள் தான். வியாழக்கிழமை தான் தவறாமல், எங்கே இருந்தாலும் சரி, நாங்கள் எங்கே ஊருக்கு போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் எப்படியாவது அதை செஞ்சுருவோம். தொடர்ந்து அதை செஞ்சிகிட்டே இருக்கோம். அதனால் நல்ல எங்கள் குடும்பத்தில் வந்து முன்னேற்றங்கள்லாம் எங்களால் பார்க்க முடியுது. முன்னாடி இருந்ததுக்கு நாங்கள் இப்போது நல்லா இருக்கிறோம். அதெல்லாம் வந்து இந்த திருவிளக்கு பூஜையினால் வந்ததாக நான் நினைக்கிறேன். அதுமாரி எங்களோட மனநிலையிலையும் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம், அது வந்து இந்த திருவிளக்கு பூஜை தொடர்ந்து செய்கிறதுனால கிடைக்கிறத நான் நினைக்கிறேன். திருவிளக்கு பூஜை எங்கேயா, உங்கள் ஊரில் நடத்துகிறீங்களா? எங்கள் ஊரில் இல்லை, எங்கள் வீட்டிலே செய்கிறோம். இங்கே ஐயா இல்லை, யார் அப்போ இருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டுக்குவோம். வேறு எங்கே நாங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல செய்வோம். அந்த ஆமாம், அந்த போற்றி வந்து தொகுப்பு ஐயா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் மனப்பாடமாக எங்களுக்கு தெரியும். அப்படியே சொல்லி குங்குமத்தை வச்சு செய்வோம். ஐயா சொல்லி கொடுத்தது அப்படியே. ஐயாவால உங்க லைஃப்ல ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இல்ல, நிறைய நடந்துருக்கு. அதுல ஏதோ ஒன்னு ரெண்டு உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்க. அதாவது எனக்கு திருமணம் நடந்ததுலேருந்து எனக்கு குழந்தைகள் நல்லபடியாக பிறந்தது, எனக்கு மனைவி நல்ல ஒரு மனைவி கிடைச்சது, இப்படி நிறைய இருக்குது. அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஐயாவை எப்போதுமே நினைப்போம். வியாழக்கிழமை கண்டிப்பாக வந்து இந்த பூஜை வழியாக நாங்கள் வந்து ஐயாவை வேண்டுவோம். அன்னதானம் தெரியுங்களா? அன்னதானம் இப்போ முடிஞ்ச அப்பெல்லாம் செய்வோம். வேறு எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே பணமாக கொடுத்துருவோம். அது மாதிரிலாம் செய்வோம். அதுமாரி இந்த குடில் வந்து வேதாரண்யம் பக்கத்தில் அகத்தியம்பள்ளி அப்படின்ற இடத்துல இருக்குது. அங்கேயும் நாங்கள் வந்து போவோம். அங்கே போய் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்து அங்கேயும் வந்து செய்யறதுக்கு பண்ணுவோம். குடிலில் வந்து இருக்கிறது ஃபேமிலியோடு வந்திருக்கீங்களே, வந்து இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் பல தடவை வந்து இருந்திருக்கேன். இங்கே வந்தால் உலகத்துலேயே ஒரு சேஃப்டியான இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உருவாகும். ரொம்ப மன நிம்மதியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். நாங்கள் ஐயா வந்து இப்போ இன்னைக்கு இனிமேல் பார்க்க போகிறேன். ஐயாவை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? அதான் ஐயாவை பார்க்கும்போது அதான் முருகப்பெருமானையும் பார்க்குற மாரி தான் நாங்கள் நினச்சிக்குவோம். அப்படி தான் நாங்கள் ஐயாவை போய் வணங்குவோம். நல்லாயிருக்கும். எங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் அனுபவங்களை எவ்வளோ நேரம் எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.